வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9ஆம் வகுப்பு சமூகியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் பாடமாறு இடைக்காலம் பாடத்தில் இருக்கிற புக்பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பாடம் 5 வரைக்கும் போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இடைக்காலம் பாடத்துக்கான புக்பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதற்கான புக்பேக் கொஸ்டின்ஸும் நமக்கு எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, 91 பக்கம் கொடுத்துருக்காங்க. புக்கில் 91ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் முதல் கொஸ்டின், டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும். ஆன்சர் வந்து சிண்டோ. 1வதுக்கான ஆன்சர் சிண்டோ. அடுத்து 2வது, டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். ஆன்சர் டம்யாஸ். அடுத்து 3வது, ஸ்பெயினை கைப்பற்றிய அரேபிய தளபதி டேஷ். ஆன்சர் தாரிக். 3வதுக்கான ஆன்சர் வந்து தாரிக். அடுத்து 4வது, அருண் அல் ரஷித் என்பவர் டேஷின் திறமையான அரசர். ஆன்சர் அம்பாசித்து வம்சம். 4வதுக்கான ஆன்சர் வந்து அம்பாசித்து வம்சம். அடுத்து 5வது, நிலப்பிரபுத்துவம் டேஷ் மையமாக கொண்டது. ஆன்சர் அண்டி இருத்தலை. 5வதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன், அண்டி இருத்தலை. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு 1 வேர்ட், டேஷ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவர். ஆன்சர் வந்து அயனஸ். 1வதுக்கான ஆன்சர் அயனஸ். அடுத்து 2வது, டேஷ் என்பது ஜப்பானின் முந்தைய பெயர் ஆகும். ஆன்சர் யமட்டோ. அடுத்து 3வது, டேஷ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும். ஆன்சர் மதினாட் உன் நபி. அடுத்து 4வது, வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஷ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். ஆன்சர் நாடோடி பழங்குடியினர். 1வதுக்கு அயனஸ், 2வதுக்கு யமட்டோ, 3வதுக்கு மதினாட் உன் நபி, அடுத்து 4வதுக்கு நாடோடி பழங்குடியினர். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 5வது, உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர். ஆன்சர் வந்து 2வது முகமது ஆவார். இப்போ சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 1வதுக்கான ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அது எந்த ஆப்ஷன்னா 4 சரி, இஎன்னா குறிச்சிக்கோங்க. இஎன்னா 4 சரின்னு கொடுத்துருக்காங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து 2வதுக்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன், 2 மற்றும் 4 சரியானவை கொடுத்துருக்காங்களா, அதை குறிச்சிக்கோங்க. 2 மற்றும் 4 சரியானவை கொடுத்துருக்காங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து 3வதுக்கான ஆன்சரும் இஎன்னா தான், 4 சரி. 3வதுக்கான ஆன்சர் 4 இஎன்னான்ருக்கு, அதில் 4 சரின்னு இருக்கு பாருங்க, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து 4வது பாருங்கள், 4வதுக்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன், கூற்று சரி காரணம் தவறு. 4வதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன், கூற்று சரி காரணம் தவறு. அடுத்து 5வதுக்கான ஆன்சர் வந்து இஎன்னா, கூற்று சரி காரணம், கூற்றுக்கான சரியான விளக்கம். 5வதுக்கான ஆன்சர் வந்து இஎன்னா, கூற்று சரி காரணம், கூற்றுக்கான சரியான விளக்கம். இப்போ பொறுத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க, சிவப்பு தலைப்பாகைகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் வந்து சு யுவான்சங். அடுத்து 2வது, ஜெல்ஜூக் துருக்கியர்கள், இதற்கான ஆன்சர் மத்திய ஆசியா. 2வதுக்கான ஆன்சர் மத்திய ஆசியா. அடுத்து 3வது, முதல் சோகுனேட்டுக்கு ஆன்சர் காமகுரா. அடுத்து 4வதுக்கான ஆன்சர் பாக்தாத். பாக்தாத்துக்கு ஆன்சர் அரேபிய இரவுகளின் நகரம். அடுத்து 5வது, கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படல், இதற்கான ஆன்சர் 2வது முகமது. 5வதுக்கான ஆன்சர் 2வது முகமது. அடுத்து பாருங்கள், சுருக்கமான விடையிலி. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், சீன பெருஞ்சுவர் கொடுத்துருக்காங்க, இதற்கான ஆன்சர் வந்து 83வது பக்கம் இருக்குது. 83வது பக்கம் எடுத்துக்கோங்க. 83வது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சீன பெருஞ்சுவான்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா,
இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 83 பக்கம் பாருங்கள், சீன பெருஞ்சோசல் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா நமக்கு ஒரு பாக்ஸில், அதில் வந்து குறிச்சிக்கோங்க. இதில் மொத்தம் 3 பாயிண்ட் வரும். முதல் பாயிண்ட் வந்து கிமுலேருந்து இணைக்கப்பட்டன வரைக்கும் வரும், குறிச்சிக்கோங்க. கிமுலேருந்து இணைக்கப்பட்டன. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு கிழக்கிலிருந்துலேருந்து உருவானது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு, கிழக்கிலிருந்துலேருந்து உருவானது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள், தற்போதிலிருந்து மீட்டர் ஆகும் அது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு. மொத்தம் 3 பாயிண்ட்டு. இதை மட்டும் எதுனா போதும். திரும்ப சொல்கிறேன், கியூமுலேருந்து இணைக்கப்பட்டன வரைக்கும் முதல் பாயிண்ட்டு, கிழக்கிலிருந்து உருவானது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு, தற்போதிலிருந்து மீட்டர் ஆகும் வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. இப்போ ரெண்டாம் க்வெஸ்சன் பாருங்கள், சிலுவை போர்களின் தாக்கம். இதற்கான ஆன்சர் வந்து 87 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிலுவை போர்களின் தாக்கம்னு சொல்லி நமக்கு 87 பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிலுவை போர்கள் நிலப்பிரபுத்துவம் சார்ந்த அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகாரத்தால் வியாபாரம் பெருகியது, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ரெண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. இப்போ மூணாம் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம், இடைக்காலத்து நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கான ஆன்சர் 89 பக்கம் இருக்குது, 89 பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 89 பக்கம் நமக்கு ஒரு படம் போட்டிருக்காங்களா, ஒரு முக்கோணம் மாதிரி. அதுக்கு கீழே இருக்க பேரால பாருங்கள், நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கடவுளின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து கொடுத்தார்னு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. இப்போ நம்ம நாலாம் க்வெஸ்சன் பார்க்கலாம், இடைக்காலத்தில் சமய குருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்திய இரண்டு கருவிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்களா. இதற்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து 89 பக்கம்தான் இருக்குது. பாருங்கள், 89 பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருச்சபை விளக்கம்னு சொல்லி. அந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க, அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. இதுதான் நாலாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விரிவான விடையலி. சோகனேட்டுகளின் கீழ் ஜப்பானின் எழுச்சி பற்றி விரிவாக கூறுக கொடுத்துருக்காங்களா. இதற்கான ஆன்சர் 85 பக்கம் இருக்குது, 85 பக்கம் எடுத்துக்கோங்க. 85 பக்கம் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அது ரெண்டாவது பேரால 7 லைனில் தாரான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இறுதியில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு பின்னாடி தாரான் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து குறிச்சிக்கோங்க. அதுதான் விரிவான விடையில் முதல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தாரா மினமோட்டா என்னும் அந்த தாராலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஃபுல் பேராவி தாரா கீழக்க ஃபுல் பேராவி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர்களிலிருந்து மீட்டனர் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. விரிவான விடையில் முதல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இந்த தாராலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த உள்நாட்டு போர்லேருந்து மீட்டினர், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. விரிவான வழியில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாம் க்வெஸ்சன் பாருங்கள், மங்கோலியர்கள் என்பவர் யார், அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 84 பக்கம் இருக்குது, 84 பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 84 பக்கம் ஒரு நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து மேலேருந்து பாருங்கள், மூணாவது லைன் வெயில்நாட்டவன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, மேலேருந்து மூணாவது லைனில் வெயில்நாட்டவன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. அது ஃபுல்லாத்தையும் அதை எழுதிக்கோங்க, ஆட்சியில் நிறுவினர் வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு யுவான் அரச வம்சன் இருக்கா அந்த ஹெட்டிங் எழுதி, அதுக்கு கீழே இருக்க அந்த ஃபுல் பரவி எழுதிட்டு இங்கே நம்ம படத்துக்கு மேலே பிரகடனப்படுத்தி கொண்டனர், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ரெண்டாம் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இடைக்கால படத்தில் இருக்க புக் பேக் ஒன்வர்ஸ் அப்புறம் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.